தமிழக மக்கள் பயன்பெறும் கருத்துக்களை கூறியதற்காக தன் மீது விமர்சனம் செய்வதாக என திமுகவின் நாளேடான முரசொலி பத்திரிகைக்கு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் எந்த ஒரு கருத்தையும் கூறுவதற்கு தமிழகத்தின் மகளாக தனக்கு முழு உரிமை உண்டு என குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க குறைவான கட்டணத்தில் உயரிய கல்வி பெற சேவை புரியும் நவோதயா பள்ளிகள் தன் தாய் தமிழகத்தில் இல்லையே என்று ஏங்குவதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பியுள்ளார். நுழைவுத் தேர்வே வேண்டாம் என்பதே சமூக நீதியா என்பது தெரியவில்லை என்றும் தமிழிசை தெரிவித்துள்ளார். ஏழை குழந்தைகளுக்கு சமச்சீர் கல்வி, பணக்கார குழந்தைகளுக்கு உயர்தர கல்வி என்பதுதான் முறையா என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல்வாதிகளின் குழந்தைகள் எத்தனை பேர் சமச்சீர் கல்வி கற்கிறார்கள் என்பதை பட்டியலிடுமாறும் தெரிவித்துள்ளார். உங்கள் வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடாத கல்வியை ஏழை எளிய வீட்டு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று ஏன் திணிக்கிறீர்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறக்கூடாது என்பதற்காகவே ஹிந்தி திணிப்பு என்று மக்களை ஏமாற்றுவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.